இந்த வீடியோல iPhone 14 சீரிஸோட மீம் ரிவ்யூ iPhone 14 சீரிஸை கொஞ்சம் வேற மாதிரி வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா, அப்புறம் பரமசிவம் வல்ல ராமசாமி வல்ல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. iPhone 14 ஃபர்ஸ்ட் இதை பத்தி முடிச்சிடலாம். iPhone 14ல ஏதாவது புதுசா வந்து இருக்கா? கண்டிப்பா வந்து எனக்கு என்ன இருக்கமான்னு தெரியல, எதுக்கும் நான் போய் ஒரேடி பார்த்துட்டு வந்துடுறேன். iPhone 14ல புதுசாக ஒன்றுமே இல்லை, நானும் நல்லா தேடி பார்த்தேன். 13லேருந்து 14க்கு பெருசாக ஒன்றும் சேஞ்ச் வந்து கிடையாது. டிசைன் சேஞ்சுமே வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு கூட வந்து கிடையாது. காலிக்கப்போ கொடுத்துருக்குறானே ஏப்ரல் ஃபோன். ஓகே, இப்போ இந்த 14ல என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி 13ல இருக்கிறதா ஒன்றும் பெருசாக கிடையாது. கேமராவில் அதே 12 MP தான். அதே மாதிரி ப்ராசஸர் எனக்கு அதான் வந்து இங்கே கொஞ்சம் இடிக்குது. ஆப்பிளோட A15 பயோனிக் சிப்செட், இங்கே A16 வந்து கிடையாது. எனக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஆப்பிள் எப்பவுமே அவங்களோட புது சீரீஸில் அவங்களோட புது சிப்செட் கொடுக்கறது வழக்கம். பட் ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது, கொஞ்சம் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஓகே ப்ரோ, ஆப்பிள் A15 அந்தளவுக்கு ஒரு மொக்கையான சிப்செட் வந்து கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி நான் பின்னாடி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அண்ட் கேமரான்னு பார்த்தோம்னா கூட அந்தளவுக்கு பெருசாக வந்து கிடையாது. ஆப்பிள் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து இப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அதுலேயுமே பெருசாக ஒன்றும் கிடையாது. அண்ட் டிசைன் சேஞ்ச் முக்கியமாக நிறைய பேர்த்துக்கு ஒரு கவலையாக இருக்கிறதே வந்து இந்த டிசைன் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அச்சாசலாக அப்படியே 13லேருந்து 14க்கு ஒன்றும் வித்தியாசமே வந்து கிடையாது. நான் 13 வச்சுருக்கேனா 14 வச்சுருக்கேனாங்கிறது சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு மோசமாக வந்து டிசைன் சேஞ்ச் வந்து பண்ணி எக்ஸாக்டா அதே மாதிரி தான் இருக்கு. போன வாட்டியாவது இந்த 12லேருந்து 13க்கு ஒரு கேமராவாவது இப்படி மாத்தினாங்க, இந்த வாட்டி அதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ஸோ ஆப்பிள் iPhone 14க்கு வந்து நமக்கு வந்து டிசைன் சேஞ்சில், கேமரா சேஞ்சில், முக்கியமாக பர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆப்பிளோட A15 பயோனிக் தான் இங்கே வந்து இருக்குது, அது வந்து கொஞ்சம் இரிட்டேஷனான விஷயம் தான். மொத்தமாக சொல்ல போனால் iPhone 14ல புதுசாக ஒன்றும் எடுத்து வரல. அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. அதனால தான் iPhone 14 எனக்கு வந்து பிடிக்கல, ஒரு ஒர்த்தான ஃபோன் மாதிரியும் தெரியல. சரி ப்ரோ, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா iPhone 13 வச்சுருக்கவங்களுக்கு தானே இதை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. iPhone 13லேருந்து 14 போகிறவங்களுக்கு தானே இது ஒரு பிரச்சனையாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அப்போ ஆமாம் தான். அப்போ புதுசாக ஒரு iPhone வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த iPhone 14 வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. என்னங்கிறத பார்க்கலாம். ப்ரைஸில் வந்து வச்சுருக்காங்க. ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ iPhone 14 80,000 ரூபா, iPhone 13னு பார்க்கும்போது 70,000 தானே, ஒரு 10,000 தானே அதிகமாக இருக்குது. ஐஃபோனோட பிராண்ட் வேலையக்காக இதை கூட பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்பீங்க. பட் அப்படி கிடையாது, iPhone 13 ஆஃபரில் இப்போ நமக்கு 60,000 ரூபாய்க்கு கூட கிடைக்க சான்ஸ் வந்திருக்கு. ஒரு இந்த டெமோ ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா iPhone 13 50,000 ரூபாய்க்குலாம் வந்து கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது iPhone 13 to 14 கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாயாவது வித்தியாசம் வந்திருக்கு. 20,000 ரூபாய்க்கு எந்த வித்தியாசமே வந்து கிடையாது. 13ங்கிறதுக்கு போல 14ங்கிறதுக்காக நீங்கள் வாங்க போகிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அடுத்தது iPhone 14 பிளஸ். iPhone 14 ஒன்றும் இல்லை, 14 பிளஸ்ஸா அப்படின்னு தான் கேட்குது. என்னங்கிறது தெரியல. 14 பிளஸ்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக iPhone 14க்கும் 14 பிளஸ்க்கும் வித்தியாசம்னு பார்க்கும்போது பேட்டரியிலையும் அந்த டிஸ்பிளே சைஸ்லையும் வித்தியாசம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுவும் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒர்த்தான ஃபோன் சொல்ல முடியாது. கொஞ்சம் எனக்கு பெரிய ஃபோனாக வந்து இருக்கணும், பட் ஆனால் என்னால் ப்ரோ ப்ரோ மேக்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து தெரியலாம். இதோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 90,000 ரூபா வந்து இருக்குது. இதுவுமே ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஓவராலாக இந்த iPhone 14, 14 ப்ளஸ் என்னையை பொறுத்த வரைக்கும் சிம்பிளி வேஸ்ட் தான். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட், ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்தது மெயின் ஆஃப் த சோவே 14 ப்ரோ அண்ட் 14 ப்ரோ மேக்ஸ் தான். இதை பற்றி பார்க்கலாம். இதில் என்னடா புதுசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஓரளவு நோட்டீஸ் பண்ணுற மாதிரி நிறையவே புதுசாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த டிசைன் சேஞ்ச், ஆப்பிள் இந்த வாட்டி நாச்சை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பில் டைப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆப்பிள் வைக்கிற பேருக்கு தான் நம்ம காசை வந்து கொடுக்கணும். இஸ்லாண்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிறைய ஆக்ஷன்ஸ்லாம் அதில் வந்து இருக்குது. இந்த நாச் வந்து பார்க்கும்போது இதுவுமே ஒரு நாச்சு தான், பஞ்சோல் நாச், நம்ம ஆண்ட்ராய்டில் பார்க்குற மாதிரி. இந்த நாச் வந்து பார்க்கறது ஓரளவு நல்லாவே இருக்குது. ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டாகவே இருக்குது, ரொம்ப சூப்பரான நாச் தான். ஆப்பிள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் எப்பவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக சொல்கிறனோ என்னென்ன சொல்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக இந்த நாளுக்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய டிசைன் சேஞ்சுன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் ரொம்ப ஒரு ஒர்த்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணதுக்கான டிசைன் சேஞ்ச் இதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஏன்னா ஆப்பிள் என்னமோ சொன்னாங்க, இன் டிஸ்பிளே, செல்ஃபி கேமரா, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நார்மலாக இப்படி இருந்ததை ஒரு சின்னதாக ஒரு
டியூப் மாத்திரை ஆட் ஆக்கிட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக வந்து கிடையாது. எனக்கு அந்த நாச் ஸ்டைல் அந்தளவுக்கு பெருசாக பிடிக்கல. பட் ஆனால் என்ன பிடிச்சிருந்ததுன்னா அந்த நாச்சிலேருந்து ஆப்பிள் கொடுத்துருந்த அந்த அனிமேஷன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகும்போது, மியூசிக் வந்து ப்ளே ஆகும்போது, கால்ஸ் வந்து வரும்போது, நோட்டிஃபிகேஷன் வரும்போது, இந்த மாதிரிலாம் அந்த நோட்டிஃபிகேஷனோட அந்த அனிமேஷன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த நாச்சிலேருந்து வருது. ஸோ ஆப்பிள் வந்து இதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி சூப்பராக வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் அடுத்ததான் 48 மெகா பிக்சல் கேமரா. ஆப்பிளில் பொதுவாக நம்ம 12 மெகா பிக்சல் தான் ரொம்ப நாளாக பார்த்துருந்தோம். முன்னாடி நம்ம சொல்கிறது ஆண்ட்ராய்டில் இருந்தால் 108 இருந்தாலும் ஆப்பிளில் இருக்க அந்த 12 மெகா பிக்சல் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். பட் ஆனால் ஆப்பிளும் இப்போ 48 மெகா பிக்சலுக்கு வந்துட்டாங்க. இது எப்படிங்கிறது தெரியல. ஆப்பிளுமே இந்த மெகாபிக்சல் கொண்டு வச்சு கொஞ்சம் ஒரு ஓவர் ஹைப் வந்து கிரியேட் பண்ணுறாங்களாங்கிறது தெரியல. பட் ஆப்பிள் எப்பவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பெட்டராக தான் வந்து பண்ணுவாங்க. இந்த வாட்டி எப்படிங்கிறத பார்க்கலாம். 16 இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாகவே நினச்சிட்டு இருக்கிறல, அட போப்பா, மாத்திருக்காங்க. எப்பயோ வந்துருச்சு. ஆனால் ஆண்ட்ராய்டுக்கும் ஆப்பிள் கொடுக்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் வந்து இருக்கும் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஸோ கேமரா வீசும் இந்த ஃபோன் நல்லா பெர்ஃபார்ம் வந்து பண்ணும். அதை தவிர இந்த ஃபோனுக்கு வர ஒரு சேஞ்ச் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த சேட்டலைட் மூலயமா நெட்ஒர்க் வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம், அதாவது எமர்ஜென்சி டைமில் மெசேஜ் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். பட் ஆனால் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபியூச்சர்னு சொல்ல முடியாது. எப்போயாவது நம்ம வந்து ஒரு சிக்னல் சுத்தமாக இல்லாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம்னா அப்போ நம்ம மெசேஜ் கொடுக்கறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஆப்பிளோட A16 பயோனிக் சிப்செட். இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் தான், கண்டிப்பாக அதில் எந்த வித்தியாசமும் இருக்க போகிறது கிடையாது. ஆப்பிள் அந்த 14 இந்த சிப்செட் கொடுத்துருந்தா ரொம்ப பெட்டராக இருந்திருக்கும். பட் ப்ரோ ப்ரோ மேக்ஸுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு நல்ல டிஸ்பிளே எல்லாமே சூப்பராக வந்து இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஆப்பிள் கொடுக்குற ரேட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130,000 ரூபா. அண்ட் ப்ரோ மேக்ஸ் வந்து 140,000 ரூபா. ப்ரோ மேக்ஸோட டாப் எண்ட் வேரியண்ட் வந்து 1 TB ஸ்டோரேஜ் இருக்கிறது 180,000 ரூபா. இந்த மாதிரி ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஆப்பிள் ஐஃபோன் 14 சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா 14 ப்ளஸ் கண்டிப்பாக ஒரு ஒத்தான டிவைஸ் மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு ஐஃபோன் 14 ஒரு புதுசாக எதாவது இருக்குன்னு நினச்சா நம்ம ஐஃபோன் வந்து வாங்குவோம். அந்த புது விஷயங்கள் எதுவுமே 14 ப்ளஸில் வந்து இருக்காது. அண்ட் 14 ப்ரோ 14 ப்ரோ மேக்ஸில் ஒரு 4-5 புதுசான விஷயங்கள் வந்து இருக்குது. பட் ஆனால் அதுக்கான ப்ரைஸிங்குமே அது வந்து கூட தான் வந்து இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த லான்ச் ஈவெண்ட் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப சூப்பர் ஒரு ஹைப், இந்த அளவுக்கு ஹைப் கிரியேட் பண்ணதுக்கு ஒருத்தங்கிற மாதிரி தெரியல. இப்போ நீங்க 14 சீரிஸ்ல எந்த போன் வாங்குவீங்க, எதுக்காக வாங்குவீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.